வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உப்பிட்டு. உப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, போலேன்னு சொல்லுவாங்க. இது தேவையான பொருள். கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கணும். இப்படி கிள்ளுவதான்னு சொல்லுவாங்க. இப்படி உடச்சிங்கன்னா ரெண்டாவது ரொம்ப நைஸாக நாலு சவுண்டு விட்டிங்கன்னா கொடக்கடன்னு போயிடும், ஆட்டுனா தண்ணியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி கிள்ளுவதான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் எண்ணெய் தேவையான அளவு, மைதா மாவு ஒரு கப், பருப்புக்கு 1.5 கப் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், வெல்லம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம், 1 கப் பருப்பு எடுத்திருந்தா அதுலேயே 1.5 கப்பு மைதா மாவு போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு, மறுபடி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு 1-2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ கடலைப்பருப்புமே வெல்லம் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அரைவிட்டதையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பருப்புமே வெல்லம் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் இது மாதிரி கரெக்டாக போட்டுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அப்புறம் உருட்ட முடியாது. இப்படி உருட்டோன்னா அதுக்கு உருட்ட வராது. இந்த மாதிரி நல்லா கரெக்டான அளவை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஏலக்காய் தூளை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை கரெக்டாக போட்டு ஆட்டிக்கங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பருப்பு வேக வைக்கிற போது அதே மாதிரி நல்லா கிள்ளு விதமாக வேக வச்சுக்கோங்க. இதை உருட்டி வச்சுக்கலாம். அப்புறமா மைதா மாவு போற்றி போட்டுக்கலாம். இப்போ அதை உருட்டிக்கிட்டு இப்போ ஆட்டினதெல்லாம் இந்த மாதிரி உரண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மைதா மாவில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு இலையிலையே பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தாலும் அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி தட்டுங்க. இப்போ இதில் வந்து அந்த உருண்டையை ஆட்டி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து இது மேலே வச்சு இந்த மாதிரி போற்றி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றி இப்போ இதை வந்து தட்டி தோசைக்கல்லில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா லைட்டாக தட்டுக்குங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாயிருச்சு. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இலையில் தட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் 2-3 ஒன்றா தட்டி போட்டு எடுத்துடலாம். தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் போட்டுக்கலாம். பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் 2-3-4 கூட போட்டுக்கலாம். முதல்ல போட்டுக்க தான் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செலவிட்டோன்னா அதை எடுத்துக்கலாம். இது கூடவே தேங்காய் கொஞ்சம் திருவி ஆட்டி பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக தேங்காய் இது வந்து ஒரு 4-5 வெளியே வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் நல்லாயிருக்கு, நாளைக்கு கொஞ்சம் இந்த பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாசம் பிடிக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இதை செஞ்சு வச்சுட்டா அப்பப்போ வேணுங்கிறவ நாளடி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது தேங்காய் தனியாக வறுத்து இந்த நல்லா திருவி வறுத்து இந்த சீனி போட்டு அதையும் இதே மாதிரி ஆட்டி செஞ்சால் அது நல்லாயிருக்கு. தனியாக அது 5-6 நாளைக்கு வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட கிடையாது. ஆனால் தேங்காய் நல்லா வறுத்து அப்புறமா அந்த மாதிரி ஆட்டணும். இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம்
இதோ ஒன்று எடுத்து தனித்தனியே வச்சுக்கலாம். ஒன்றா வச்சிங்கன்னா எடுக்கிற போது பிஞ்சிட்டு போயிடும். இப்படி தனித்தனியே வச்சுக்கலாம். அடுத்த ரவுண்டு போட்டு எடுக்கிற போது அதை ஆறி போயிடும். அப்புறமா அது மேலே வச்சுக்கலாம். சுவையான இனிப்பான பருப்பு உப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பிட்டுக்கு தேன் போட்டு சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.